வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்க்ராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு. இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3-4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு மோர் குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ வேறு என்னெல்லாம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து இந்த மாதிரி அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வதக்கின உடனே அதை அரைப்போம். அது கூடயே இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா புளிப்பான மோர் எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு புளிப்பான மோர் தான் எடுப்பாங்க, ஃப்ரெஷ் மோராக எடுக்க மாட்டாங்க. அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறினோடனே இந்த மாதிரி 1 மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சை அரிசியும் துவரப்பருப்பு, அது ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து இதை நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கொடுக்கும். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதே பேன் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் சௌச்சாவும் வெண்டைக்காயும் சேர்க்க போகிறேன். எந்த நீர்க்காய் வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நீர்க்காய் பிடிச்சாலும் அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சௌச்சாவ் வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா இதெல்லாம். இப்போ இது வதங்கின உடனே இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, மஸ்டர்ட். கடுகு சேர்த்து கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் நான் நீட்டாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 மிளகாயை சேர்த்துக்கலாம், காய்ந்த மிளகாய், ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதங்கின உடனே 1 கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதங்கட்டும். 2 மினிட்ஸ் நல்லா இது வந்து வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம புளிப்பான மோர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. மோர் சேர்த்துட்டு இது மறுபடியும் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க.
இதில் பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்ச உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். வெண்டைக்காவும் சவ் சவ் நான் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு ஸ்க்ராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் இதுல நம்ம வந்து வெண்டைக்காவும் ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கு ஏச்சிருந்தோம் இல்லையா, கீப் சப்போர்ட்டிங் ஸ்க்ராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே கொடுங்க. Thanks for watching. Thank you.